கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா பிப்ரவரி 19. சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தமுள்ளவர்களுக்கு அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. அவருடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறாரோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதளிக்கிறார்கள். தீத்து 1:15-16. இது எவ்வளவு கடினமான தோர் காரியம் என்பதை காண்கிறோம். தேவ பிள்ளைகள் எவ்வளவு ஜாக்கிரதையுள்ளவர்களாக ஜீவிக்க எச்சரிக்கப்படுகிறார்கள். இவர்கள் சுத்த இருதயமும் புத்தியும் உள்ளவர்களுமாய் இருந்தால் மற்றும் போதாது. தங்கள் கிரியைகளினாலே தேவனுடைய வார்த்தைகளை உண்மையாக கொண்டு அதன்படி ஜீவிக்கவும் வேண்டும். நாம் நம்மை அடிக்கடி சோதித்தறிந்து நடந்தால் மட்டுமே இதை நிறைவேற்ற முடியும். தேவ அன்பை நாம் எந்த அளவுக்கு காற்று வருகிறோம் என்பதை அவர் நமக்கு போதித்து கொடுத்த அன்பின் கட்டளையை கை கொண்டு நடப்பதின் மூலமாகவே நாம் வெளிப்படுத்த முடியும். தேவனிடம் உள்ளான அன்பு இல்லாதவன் அவரை அறிந்தும் மறுதளிக்கிறவனாக இருப்பான். யாக்கோபர் 2:19-20 என்பதே. ஆமேன்.